சோதா பசங்களை சோழா ஹோட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? தொடையை சொறி தொப்பையை சொறி, நீங்க அவங்க நேரம் வைரத்தோட கம்பியை நீட்டிருப்பாங்க, கடைசியில மண்டையை சொஞ்சுக்கிட்டு தெருவில் நிக்க போறீங்க. பெரிய அஸ்ட்ராலஜி நியூமராலஜி தெரிஞ்சவ மாதிரி பேசுற, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் வாயை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிடா ராஸ்கல். வராம்பார் என்னுடைய மார்லன் பிராண்டோ. வரக்கூடாத, தப்பு கணக்காச்சு. உன் கணக்குல கூட்டுறதுக்கு பதில் கழிச்சு இருப்பேன், அதான் குறைஞ்சு போச்சு. நீங்க வேணும்னா பாருங்க, அவங்க பையோட வருவாங்க, பைய தரந்தீங்கன்னா வயிறு இருக்காது. ஹாய், we will see. இந்த பைய கொண்டா முதலாளி. வடகண்ணா, எச்சல எல்லாம் என்ன பார்த்து எதிர் சவால் விடுது, குடு பைய. கரன்சி யாகோ பவா, யாகோ பவா கரன்சி. ஏன் இருக்கு, நான் கொடுத்த வயிறு அப்படியே இருக்குல்ல, சொல்லல ஒரு ஆள் கண்டாலும் சொரிஞ்ச. அப்போ டபுள் அமௌண்ட் வந்துருக்கணுமே. அதை ஏங்க கேக்குறீங்க? நீங்க சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே முதல்ல நான் சொல்லிஞ்சேன், அப்புறம் திரும்பி அவன் சொல்லிஞ்சேன். ரெண்டு பேர் பையன் மாத்திரக்குள்ள லவக்கு லைட்டா போயிடுச்சு. ஐயோ, அப்புறம் விளக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஆம்பளையும் பொம்பளையும் 20 பேருகிட்ட இதே மாதிரி பையன் இருந்ததுங்க. கேட்டியடா மூக்கா. எருமை மாடாட்ட ஒரு பொம்பளை ஆடிட்டு வந்து மாமங்கிட்ட பைப்பிடி விட்டு போச்சுங்க. ஆமாண்டா எடுக்கனாடு, நம்ம பையன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சே? சாப்பாட்டு மேசையில இருந்த தக்காளி குழம்பு வேளா சட்டை மேல விழுந்துருச்சுங்க. அப்புறம் அந்த அட்டையே ஞாபகம் வச்சிருந்து பையன் லவக்கன முடிக்கிட்டு சிட்டா பறந்துட்டோம். குட், வெரி குட். டேய், இத்தனை நாளா எடக்கு நாடு எடக்கு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, இல்ல இவன் கொங்கு நாடு. குழந்தைங்களா, நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். டேய், இன்னைக்கு நீ பட்னி. மூக்கா போடாதே, போடாதே பொய் கணக்கு போடாதே. என்ன கண்டிஷன் இருக்கட்டுமே ஆசைப்பட்ட புள்ளைய கண்ணாலம் கட்டிக்கணும்னா 1000 கண்டிஷனா போடுவாங்க. அதுக்கு இப்படியா பயந்துட்டு வருது கூறு கேட்டவனே? ஐயோ, கண்டவுட்டல இடி வாங்குறனே. அடியே, என்னது பாத்தீங்களா, நீங்க இருக்கும்போது என்ன அடிக்க வராரு, நீங்க இல்லாம இருந்தா என்னோட கதி என்ன ஆகும்? ஐயோ அம்மி அழகாத, இது பாரு, நானும் உங்களை மாதிரிதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருந்தோம். ஊர்ல 1000 வில்லங்க வந்தது, அதுக்காக விட்டுட்டு ஓடியானுட்டே இங்க கூட்டியாந்து தர்மலிங்கா வீட்டுல சந்தோஷமா இல்ல? என்ன தர்மலிங்கா? அடையார் மெயின் ரோடு 10 வீடுனா உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? நாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன குறை? 3 வயசு சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருக்கிறோம். எனக்கு எதுக்கு சொல்ற, அவனுக்கு சொல்லு. அதுக்கு போயிட்டாங்க, சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு அவசரமே புரியாது. எங்க அம்மா சொன்னாங்களே, அதே தர்மலிங்க எடுத்தா இவங்க வேலை பாக்குறாங்க, இவங்களை பயன்படுத்தி எப்படி அந்த போலீஸ்ல காட்டி கொடுத்துடலாம், என்ன நம்புங்க? அட வாங்க, இங்க வந்துட்டேன் அண்ணே. வந்துச்சுனே, நீங்கதான் எங்க குல தெய்வம். லட்சுமி, நான் சொன்ன பையனுக்கு புத்தி வந்துச்சு பாத்தியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் எல்லாச்சும் கல்யாணம் பண்ணிருக்கிறது. அண்ணே, அண்ணி கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு ஈடு உபதேசம் பண்ண மாதிரி இந்த மனப்பாண்டிய மண்டையில நீங்க ஏத்திட்டீங்க, இனிமே நீங்க கிழிச்ச கூட தாண்டவே மாட்டேன். நீங்க தான் என் அண்ணே, நான் தான் உங்க தம்பி. வாங்க, எங்க அத்தையை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்ன படுத்துறீங்க? ஐயோ, துன்பப்படுத்தாதீங்க, வாங்க போலாம். தம்பி, தம்பி, தங்கச்சி, தங்கச்சி, தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி, வாங்க தங்கச்சி. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் முஞ்சாது, என்ன தம்பின்னு அவளை தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறிப்படாதா? ஆமா அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. இது ஒன்ற அம்மாடா, ஒன்ற அக்கான்னு நினைச்சேன். ஒன்றா அக்காவா? ஒரு அக்கா ரெண்டு அக்கா கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றா அக்கா? ஆண்டி, லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதான் ஒன்னது என்னன்னு அர்த்தம். அடடே, அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே, நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? டேய் கணேசா, காபி கொண்டாரு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம்டா கழுத? அவனே இந்த தர்மலிங்கம் எப்படி?
அவரை பத்தி என்ன சொல்றதுங்க, தங்கம்னா தங்கம், சொக்க தங்கமுங்க. ஆமாங்க, அன்னைக்கு பிளேசரை உடைச்சு போட்டுமுங்களா, கோச்சிக்காம ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருங்க. ஆண்டுகளுக்கு ஒரு உரையும் இல்லைங்க, மறி அடிச்சா சோறு, மயிர் மச்சா மொட்டைங்கிற மாதிரி மூவே கூட அடிச்சு சோறு போடுறாருங்க. பின்னு போடு தூக்கம்னா தூக்கம், மம்மியேனே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது, அவரு உங்கன்னா தெய்வமுங்க. ஆமாங்க. முதல்ல காப்பி கொண்டு போ, உள்ள போடா போ. ஏன்பா, என் வருங்கால மாப்பிள்ள இவங்க நம்ம ஆளா இல்ல அவன் ஆளா? வம்ம காரியத்தை கெடுத்து போல இருக்கு. ஏய் வாடா, காப்பி விடா. ஏய் போடா. ஏய் அன்பா பேசி காப்பியை கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே என்ன டேஸ்டி உட்காந்துக்க, முதலாளி கோச்சுக்காரு. ஆமாமா போடு, போய் போடு, போயிடுவோம் வா. பாருங்க என்னமணி, பாரு பாருமா. ஐயோ முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளிகிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கற. அட நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணா? நான் யாரு? இந்த பகவாக்கு மேனேஜர். நான் இந்த புள்ள ஆட்டணும். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? முதலாளியா? அட முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறி வந்தது? உன்னை கண்காணிக்கணும். வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. லட்சுமி முருகனையும் கொலை பண்ண சொன்ன நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க ரெண்டு பத்தியமா? ஆமா ஏண்டா முருகனை மட்டும் கொண்டா பார்த்தா லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க, கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன் தொலைச்சி. ஆமா கொலை செய்யறதுன்னா என்ன? ஏண்டா பெரிய கொடுத்து அந்த கார்ல வைடான்னு என் கார்லயே வச்சு இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேடா. பாவி பாவி. அந்த வண்டியை நீங்க சரியா சொல்லல, அதான் அந்த வண்டியில வச்சேன். ஆமா அதுல என்ன இருந்தது? ஐயோ அதுல தான்டா உங்க அம்மா தாலியே இருந்தது, அறுக்கிறதுக்கு இருந்தியாடா. பாவி பாவி. ஊசி போடணும், டைம் ஆகுது. எங்க போடுறதுன்னே தெரியலையே. அம்மா உடம்பு பூரா கட்ட போட்டுட்டு ஊசி எங்க போடுறதுன்னு என்னையே கேக்குறியா? இதோ இந்த பாவிதான் என் பையன், தினசரி ஊசி இவனுக்கே போட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். அசம்மா எனக்கு மூத்திரம் வருது, எங்க அடிக்கிறது? டேய் உனக்கு மட்டும் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது. நாலு பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா. என்னன்னு சொல்றது? கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இதையாவது ஒழுங்கா சொல்லுடா, விடு வச்ச மாதிரி ஆக்கிடாதா. எங்க சொல்லு விசில் அடிக்கிறேன். நல்லா வெட்டுங்க ஐயா, நல்லா வெட்டுங்க. பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது. பிளடி இந்தியன்ஸ், காட் இட், காட் இட். யாருக்கும் தெரியாம சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வரியா? ஏன் டிரஸ் அப்படியே வச்சிருக்க? அவுத்து போட வேண்டியதானே. மயிரில உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க. அந்த மயிரோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்ட முதலாளி. என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிறு ஏறுன்னு பேசுறேன். அட போங்க முதலாளி, கார்ல ஏறன கபால் வெச்சிச்சு. கழுத மேல ஏறனாலே கால் உடையும், நீ ஏன்டா கார்ல ஏறன? ஆமா உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது, எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது. இந்த இடைக்கு நாட்டா நம்ம பொழப்புல மண்ண போட்டுடுவோம் போல இருக்கே. ஏ யோ சுத்த ஓரம் கட்டவனா இருக்கிய? யோ எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா, எவன் கட்டில படியா? ஆமாமா மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது, உள்ளு வந்தா ஏன் முட்டியில வந்து போகும். நீ என்ன சொல்லுங்க, ஆயந்திரகாணி சுகம் வாழ்ந்தாலும் வராது. அப்பா உன் சம்சாரம் கட்டில் மேல, நீ கீழையா? என்னப்பா புருஷம் மண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அது எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த கடலுக்கு புரியலையே, இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கைப்படுதுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா
இவன் சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்திருந்தாங்க, அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்பா நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மளா நமக்கு நம்பாடி போங்க. சாமி சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் அவங்க படுத்தது இல்லை, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவனால அது தேவல்ல மட்டும்தானா தாம்பத்தியம் துப்பு கெட்டவனே. லட்சுமி இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகுண்டி அம்மா. அப்பா நானும் வரேன்ப்பா. இவனை பெத்ததே தப்பா போச்சு, இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம், அவன் புருஷனே இவனுக்கு கவலா இருக்கட்டும். முருகா முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு, இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையா தான் போறேன், நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம். மாமா மாமா விசில் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கணும் மாமா. உன்னோட தலையே தாங்க முடியல, பேசப்படா. விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். சரி மிக காத ஓரமா அடிச்சு பயில. நீ மூத்த அடிக்கலாம் மாமா, மாமா அடிக்கலாம் மாமா, மாமா மாமா. என்ன இல்ல என் ரூம்ல ஒரே கொசுக்காரி, அதனால சரி சரி இப்படி பாடு. பேசாம பாடு, கை கீ போடாத. என்னது அறுத்துக்கங்கிற, கை போடக்கூடாதுங்கிற, எப்படி ஏமா உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தானா? ஐயோ அப்ப காலை போடுவோம். ஐயோ என்ன படுக்கல இருந்தா படு, கைக்கு போடாத. என்ன போட்டாச்சு பாரு மாமா, தூக்கம் வருது படுத்துக்கிறேன்னா கையெல்லாம் போடுறான். நான் அப்பவே சொன்னல அவளுக்கு மேல கை போட்டா பிடிக்காதுன்னு, கை போட்டா பிடிக்காது சொன்னதுக்கு அவன் தோட்டு கெடுமல, விடிக்காத்தான் எழுந்துக்கணும்ல, எழுந்துச்சு வேலை செய்யும்ல. கைபிடுவியா 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 முருகா, என்ன குத்து கொல்லு வெட்டு என் மூக்குல மாத்திரம் அடிக்காதரா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறட்டா. நாளையில இருந்து என் அண்ணாவோட தான் கூப்பிடணும். முருகா நீ என்னோட வயசுல சின்னவன்டா, கூப்பிடுறியா? முக்கா முக்கா வாடா இங்க வாடா. ஏண்டா அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற, உடம்ப விட்டுட்டு என்ன விஷயம்? முதலாளி ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன், ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுடுச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே என்னடா குழப்பமா இருக்கு. சரி சரி போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா முருகண்ணே. முருகண்ணா என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க பறக்க எண்ணெய் குடிச்சாலே தூக்கம் அப்படி தூக்குது. என்ன சொல்லு, அரப்பும் சிவக்காயம் தேய்ச்சி குடிக்கிற சுகமே தனிதான் மாமா. இங்க என்னடா ஒரு பக்கெட் தண்ணிய குடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கிறானுங்க. குட்ட தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குடிக்கிற சுகம் வாழ்நாளும் வராது. நாயக் குழுப்பாட்டி நடுவுட்டுல வச்சாலும் யாரே முருகண்ணே முதலாளி அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு. அண்ணே அண்ணி அண்ணனுக்கு பேர் பாத்துட்டு இருக்காங்க, முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. ஏண்டா மூக்கா, முருகன் முதல் முதல்ல நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போ போடா வாடா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு அவனை மிரட்டுவேன்,
இப்போ முருகண்ண முருகண்ணன்னு மரியாதையா கூப்பிடுறிய, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க முதலாளி, ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனா சமையல் அறையில லட்சுமியும் முருகனும். டேய் பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூம்? பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி. அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற, அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு, கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆடுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புள்ள இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்ன சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற, சரி. முன்னாடி கூப்பிட்டீங்களா? மாமாக்கு பேன் பாத்துட்டு இருந்தேன். புருஷன் முண்டாட்டின்னா பேனு கூட பாக்கலன்னா எப்படி? டேய் முருகா, நீ கடுகனை கட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிற, இந்த பைய எடுத்துக்கிட்டு போக் ரோடுக்கு போற. அங்க 8 நம்பர் வீட்டுல சுவிட்ச் அமுக்கற, ஒரு ஆளு வருவான், அவன் 1, 2, 3, 4 சொல்லுவான். நீ 4, 3, 2, 1 உடனே இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பான், அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட குடுக்கற. இப்படி வாமா, எங்க சொல்லு பாப்போம். அதானுங்க, நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிச் அமுக்குனா ஆள் வரும், ஆள் வந்து 1, 2, 3, 4 சொல்லுவான், நான் 4, 3, 2, 1 சொல்லணும், உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பான், அதை வாங்கி ஆரணும், அவ்வளவுதானுங்களே. நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றீடா? எனக்கு எழுதுறதுதான் கஷ்டம், சொல்றதுன்னா 100 ரூபாய் சங்காம சொல்லுங்க. அங்க போய் சங்கம் இங்க வைக்காத, சரி? 4, 3, 2, 1 உடனே பை மாறும், வந்துருங்க. பைய ப்ராப்ளம் ஏண்டா முருகா? மூக்க அடிக்கடி உன் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க, கிட்டத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கில் விட்டீங்கன்னா உங்களே அண்ணன் கூப்பிடுவான். ஓஹோ, அவ்வளவுதான் விஷயமா? டேய் மூக்கா வாடா இங்க. மூக்குல என்னடா காயம்? அடா மூக்கா, மூக்குல என்னடா காயம்? வாடா இங்க போங்க பாஸ். அண்ணே மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே.